ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல் மேட்ச். அந்த மேட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் பேட்டிங், கேஎல் ராகுல், கைல் மேயர்ஸ் ரெண்டு பேர் தான். பவர் பிளே வரையும் பெருசாக ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. கேஎல் ராகுல் சுமாராக, ரொம்ப சுமாராக விளாண்டாரு. கைல் மேயரும் அதேமாரி பவர் பிளே வரையும் ரொம்ப சுமாராக இருந்தது. பவர் பிளேயில் 36 ரன்னு, கேஎல் ராகுல் அவுட்டு ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைல் மேயர், அவர் ஒரே ஆண்டா சிங்கிள் ஆண்டா பவர் பிளேக்கு அப்புறம் வேறு லெவலில் பேட்டிங் ஆடினாருங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் அவர் ஒருத்தர் மட்டும் தான் சூப்பராக ஆனார். அவர் பார்ட்னர்ஷிப் கொடுக்குற மாரி தீபக் கூட கொஞ்சம் நேரம் அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தீபக் கூடவும் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைனிஷ், அவர் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு, அவரும் ஒரு கட்டத்தில் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரான், அவரும் கைல் மேயரும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக மேட்சை பயங்கரமாக கூட்டு போனாங்க. நல்ல டார்கெட் நோக்கி ரெண்டு, கைல் மேயரும் சரி நிக்லஸ் புரான் சரி, ஓரளவுக்கு நல்ல சூப்பராக பேட்டிங் ஆனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நிக்லஸ் புரான் அவுட்டு, கைல் மேரி அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக யார் அடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, அவர் வந்தார். அவர் வேலையை கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் பேர் உள்ளே கூட்டு வந்தாங்க. கடைசியில் ஒரு பால் தான் இருக்குது, அந்த ஒரு பால் அவரும் கடைசி என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பால் அவரும் ஒரு ஆறு நடிச்சார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டார்கெட் வந்து 193 அடிச்சா டெல்லி கேபிட்டல் வின்னுன்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருவாங்க. இப்போ டெல்லி கேபிட்டல் என்ன நினச்சிருப்பாங்க, ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் உள்ளே வந்தாங்க. ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா பித்திஷாவும் டேவிட் வார்னரும். டேவிட் வார்னரும் பித்திஷாவும் எக்ஸ்ட்ரா நிறைய பவர் பிளேயில் விக்கெட்டே விடாமல் சூப்பராக ஆடினாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிற கட்டத்துக்குலாம் போயிடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் ரெண்டு பேரும் நல்லா பேட்டிங் ஆடினாங்க. அங்கே தாங்க வந்தார் மார்க் வுட். வந்த மொத ஓவர்லேயே பித்திஷா அவுட்டு. சரி, பித்திஷா தான் அவுட்டு, மிச்சில் மாஷ் வருவார் அவர் அடிப்பான்னு பெருசாக எதிர்பார்த்தோம். ஆனால் அவரும் டக் அவுட்டு, கோல்டன் டக் அவுட்டு. அதுக்கப்புறம் வேறு யார் அடிப்பா அப்படின்னு பார்த்தா வந்தார் அங்கே தான் சஃபர்ஸ் கான். அவரும் பார்த்தீங்கன்னா அதே ஓவரில் அடுத்தடுத்த விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஒரே ஆள் இந்த வார்னர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்குற மாரி யாருமே இல்லை. வர போக அப்படி தான் இருந்தது. கடைசி வரை வார்னர் என்ன பண்ணார், கடைசி வரை அப்படியே மேட்சை ஸ்லோவாகவே கூப்பிட்டு போய் கடைசியாக ஒரு 50 போட்டார். அதுக்கப்புறம் அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணாருங்க, அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 50 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருச்சுங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே மார்க் கொடுதாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா பந்து போட்டாருங்க. 4 ஓவர் போட்டார், 14 ரன்னு 5 விக்கெட்டுங்க. எக்ஸ்ட்ரா நிறையா பந்து போட்டார், அதனாலேயே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஈஸியாக மேட்சை ஜெயிச்சுட்டுங்க.